இன்றைக்கு மத்திய சென்னை தொகுதிக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய சார்பில் நான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். இன்றைய அரசியல் சூழலில் வந்து, அதாவது ஒரு அரசியலே கொள்ளைய கூடாரமாக மாறி வருகிறது. மக்கள் பணத்தையும் மக்களுடைய சொத்துக்களையும் நாட்டினுடைய வளத்தை எல்லாம் இன்றைக்கு கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம் தான் அரசியலை ஆண்டு கொண்டு வருகிறது. அந்த அரசியல் கூட்டம் தான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் அடிச்சுக்கிறதும் பிடிச்சிக்கிறதும், நான் முன்ன நீ முன்னு அடிச்சுக்கிறதும் என்ன ஆகிட போகுது. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட், நேற்று எல்லாம் டிவிலையும் நியூஸ் ஓடிச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஒரு அறிவார்ந்த அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். இதையெல்லாம் விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுப்பேன் இலவசம், 3000 ரூபாய் கொடுப்பேன் இலவசம்னு சொல்லிட்டு மக்களை ஊஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஓட்டு போட்ட பிறகு இந்த ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இதுவரைக்கும் மக்களிடத்தில் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை பாராளுமன்றத்துக்கு என்ன மக்களுடைய கோரிக்கை நிறுத்தி போயிருப்பாங்களா? எதுவுமே கிடையாது. ஏதோ போகிறோம் வரோம், அவங்க ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட்டில் யாருடைய வரி பணத்தில் போய்கிட்டு வரோன்னு கூட தெரியாது. இன்னைக்கு சொல்ல போனால் சில எம்பிக்கள் வந்துட்டு அங்கேயும் மக்கள் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்காங்க, ஆனால் மக்களுக்கான ஒரு மூத்த வழக்கறிஞர்களாக சொல்ல முடியும். மக்கள் அவங்களுக்காக வழக்குகள் கிட்ட போகும்போது 16 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 16 லட்சம் ரூபாய் ஃபீஸ்ன்றது மக்களுடைய வரி பணத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் மக்களுடைய இதில் தான். அங்க வீடு காரு, இங்க ஒரு வீடு இங்க ஒரு காரு, எல்லாம் மக்கள் வரி பணத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு வழக்கு நடத்தும் போது அவர் வந்து 16 லட்சம் ரூபாய் கட்டணமா வசூலிச்சிருக்காரு அரசாங்கம் கிட்ட இருந்து. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டமா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்று அரசியல் உருவாக்க வேண்டும் தான் இன்னைக்கு இந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னோடி எடுத்திருக்கோம். இன்னை வரைக்கும் 13 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாள், நாளை கடைசி நாள் எத்தனை பேர் தாக்கல் செய்யறாங்கன்றது முடிவடைய போறோம். அது உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி. எம்எல் ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தலைவராக இருக்கேன், வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.